வெல்கம் டு சேனல். நான் உங்க வசு. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்கள்கூட ஷேர் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டைட்டில் பார்த்தோமே ஓரளவு வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு 2.5 வருஷம் வந்து யூடியூப்பில் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2021 ஏப்ரல் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 1 வீக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போருந்து இப்போ ஒரு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் ஆயிடுச்சுன்றப்போ ஒரு 2.5 வருஷம் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு வீடியோஸ், 2 நாளைக்கு ஒரு வீடியோ, 3 நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 800க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டேன் ஓரளவு இந்த 2.5 வருஷத்தில். ஸோ 2.5 வருஷத்தில் 800 வீடியோன்றப்போ அந்த ஃப்ரீக்வன்சி உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நிறையா வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேக்கெண்டில் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ பேக்கெண்ட் இந்த சென்ஸ் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் வந்து டெலிவர் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோனா நிறையா பேர்கிட்ட இன்புட் வாங்கி ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதி வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆர்டரா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு தடவை சொல்லி பார்த்து அப்படின்ற மாதிரி சுத்தமாக கேமரா ஆன் பண்ணோம் பேசணும் அப்படின்ற மாதிரி நான் எந்த வீடியோ வந்து இது வரைக்கும் எடுத்ததில்லை. எல்லா வீடியோ பின்னாடியும் நிறையா வந்து பேக்கெண்டில் வந்து நிறையா ஒர்க்லாம் பண்ணி நிறையா இன்புட்ஸ்லாம் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸும் அந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோக்கும் அந்த வீடியோ 10 நிமிஷம் வீடியோனா அதுக்கு முன்னாடி வந்து நிறையா நான் ஒர்க் பண்ணி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் ஆஸ்பிரண்டாக இருந்தப்பி இருந்துச்சு, பட் இந்த அளவு எனக்கு வந்து இருந்தது கிடையாது. ஸோ நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி அப்படின்றது வந்து ரொம்ப ஓவராக வருது. ஸோ நிறையா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருந்தனால அந்த தலைவலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் சைக்கிள்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்குது. ஸோ நைட் ஒழுங்காக தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிப்ரெஸ்ட் மைண்ட் செட் வந்து லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன நானே ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது தான் காரணமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து இந்த யூடியூப் அப்படின்றது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் கிடையாது. ஸோ இது மட்டும் என்னோட ஒர்க்னா சூப்பராக உட்காந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து பார்ப்பேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதை முடிச்சுட்டு வந்துருக்க டைமில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பண்ணுறேன். ஸோ பேங்க்லன்றப்போ உங்களுக்கு தெரியும், அது குறிப்பாக ஆஃபீஸர்ன்றப்போ எவ்வளோ ஒர்க் இருக்கும், அங்கேயே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவும் நிறையா பேர் கூட வந்து கான்டாக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட இன்ஸ்டா எப்போ போனீங்கனாலும் ஒரு 50 மெசேஜ் 60 மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். வாட்ஸ்அப்பில் எப்போ போனீங்கனாலும் ஒரு 30-40 மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நாளாவது ஃபுல்லாக மெசேஜ் முடிச்சிடலாம்னு பார்ப்பேன், முடியாது. ஸோ அதுக்கான டைம் வந்து இருக்காது. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன்லாம் இருப்பீங்க, என்ன மெசேஜ் அனுப்புனா 3-4 நாள் கழிச்சு ரிப்ளை அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கனால தான் கொஞ்சம் வந்து டிலே ஆகும். என்னால் முடிஞ்ச அளவு நான் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிடுவேன். சில நேரம் நைட் எல்லாம் உட்காந்து அதுக்காக பண்ணிட்டு இருப்பேன். நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் சில பேருக்கு வந்து ரிப்ளை வந்துருக்கும். ஸோ அந்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன நானே ஓவராக வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறனும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஒரு டிப்ரெஸ்டான ஃபீலிங், நிறைய தலைவலி, நிறைய தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா பேங்க்லேயும் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு இங்கேயும் வந்து மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணுறனால வந்து என்ன நான் ஓவராக ப்ரெஷர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து வந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், என்ன எனக்கு வந்து நேற்றுலாம் என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து சாமி யூடியூப்பை நம்ம வந்து விட்டுருவோம், பேங்க்கே ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துவோம். யூடியூப் வந்து ஓரளவு வந்து ஒரு தேங்க்ஸ் பை பைன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டு வந்து இப்போ டைட்டிலில் போட்டிருக்க மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டு முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. பட் எனக்கு வந்து என்ன வந்து உறுத்திட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30,000 பேர்கிட்ட இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்றப்போ அந்த 30,000 பேரும் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு தெரியலை, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு, நாளைக்கு வந்து இன்னும் நிறையா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்றப்போ அவங்களோட நம்பிக்கையெல்லாம் உடச்ச மாதிரி ஆயிருமே. இப்போ வந்து அப்படி நான் வந்து பாய் பாய் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு போனேன் அப்படின்னா வந்து அவங்களோட நம்பிக்கையெல்லாம் உடச்ச மாதிரி ஆயிருமே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பர்சனலாகவும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, அதையும் வந்து ஷார்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் வந்து இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு 2 மாதம் வந்து யூடியூப்பில் வந்து பிரேக் எடுப்போம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணேன். ஸோ இப்போ அக்டோபர் ஆயிடுச்சு இல்லையா, நவம்பர் டிசம்பர் பிரேக் எடுத்துட்டு திருப்பி 2024 ஜனவரியிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த 2 மாதம் பிரேக் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லா இஷ்யூஸும் நான் சொன்ன மாதிரி எனக்கு இருக்க அந்த டிப்ரெஷன், மென்டல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து எல்லாமே முக்கியம் தான். ஸோ ஒர்க்கு ப்ரொஃபஷன் அதுவும் முக்கியம், யூடியூப் பேஷன் அதுவும் முக்கியம், அட் த சேம் டைம் மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றனால ஒரு 2 மந்த்ஸ் வந்து பிரேக் எடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முடிவு தப்பா ரைட்டா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ நிறையா பேருக்கு நிறையா கருத்து வந்து இருக்கலாம், பட் எனக்கு இந்த பிரேக் தேவை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால வந்து யூடியூப்ல இருந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.
ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவேன். அந்த 2 மாதம் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுங்க. இது சொல்கிறப்ப எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னா, நம்ம நிறையா நியூ சீரியஸ்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மை மிஸ்டேக்ஸ் அஸ் ஆஸ்பிரண்ட் ஒரு சீரியஸ், பிகினர்ஸ்லாம் அதுக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்தாங்க. இன்டர்வியூ வரப்போகுது, இன்டர்வியூ பற்றி நிறையா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த ஒரு இஷ்யூனால வந்து அது எல்லாமே நின்று போகுது அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. பட் சுச்சுவேஷன் அப்படி இருக்கனால வந்து ஸோ நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பெருசாக அடுத்த எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லை, ஐபிஎஸ்பி மீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்பிஐ இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் மேபி இந்த மீன் டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாம்ஸும் வந்து நல்லா வந்து போகும். ஸோ 2 மந்த்ஸ் பிரேக் வந்து கொடுங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துறேன். யூடியூபில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாதிரி, மற்றபடி மற்ற எல்லா ஃபோரம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீடியம்லையும் உங்களை எங்கே எங்கே மோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்த மோட்டிவேஷன் தொடர்ந்து வந்து எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற ஒரு இன்ஸ்டா ஐடி, ஸோ இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணிடுங்க. ஸோ பிரேக் அப்படின்றது யூடியூபில் மட்டும்தான். ஸோ யூடியூப்க்கான கண்டென்ட் யோசிக்கிற டைம் அதுலேருந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டி பிரேக் எடுத்துக்க போகிற தவிர, மற்றபடி அந்த இன்ஸ்டாவில் இருக்க மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 2 மந்த்ஸ் பிரேக் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். ஸோ 2 மாதம் வந்து எனக்கு பொறுத்துக்கோங்க. ஸோ நான் எல்லா விஷயத்தையும் வந்து முடிச்சுட்டு வந்து வந்துடுறேன். 2024 ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.